அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த். ஸோ இவர் என்னுடைய கணவர் டாக்டர் ரஜினிகாந்த் தியாகராஜன். இந்த ப்ரெஸ் மீட் உங்கள் எல்லாருமே வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய வெற்றியை நான் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டாடுறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். அப்படி என்ன வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் இந்தியா எர்த் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் நான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சப்டைட்டில் மிஸ்ஸஸ் இன்டெலிஜென்ஸ் வாங்கியிருக்கேன். நம்மளுடைய தமிழகத்திலிருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் வந்து நம்ம வாங்கின அடுத்த டைட்டில். ஸோ அதில் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். ஏன் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய பிறந்து வளர்ந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேனியில் ஒரு சிறிய டவுனுன்னு சொல்லலாம், போடிநாயக்கனூர். அதுதான் என்னுடைய ஊர். ஸோ அங்கே நான் பிறந்து தமிழ் மீடியம் படித்து அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய ஃபேமிலி இந்த சென்னையில், நம்ம சிங்கார சென்னையில் எல்லாருமே வந்து ஒரு ஆவலாக வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நாங்களும் இங்கே வந்தோம். எங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டாக்டர்னா அந்த பெருமை என்னுடைய அப்பா அம்மாவுக்கு தான் போய் சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர் அப்படின்ற பெருமையை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக ஊர்லேருந்து வர எல்லா பெண்களுக்கும் உள்ள அதே ப்ராப்ளம் தான் எனக்கும் இருந்தது, லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ க்ரூமிங். ஸோ இந்த பர்சனாலிட்டி டெவலப்புன்ற ஒரு விஷயத்தில் நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன். என்னுடைய காலேஜ் லைஃப்லையாக இருக்கட்டும், என்னுடைய யங் லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் மேலே வந்தேன். ஏன் அப்படின்னா, இங்கிலீஷ்னாலே பயம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் கேப் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. ஒரு ஒரு சாதாரண ஒரு யூனோ ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து வந்து ஒரு சிட்டிக்கு வந்தால் என்னெல்லாம் கஷ்டப்படுவாங்களோ அது எல்லாத்தையும் நானும் பட்டேன். ஆனால் அந்த கஷ்டத்தை எதையுமே வந்து நான் வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஸோ என்னுடைய சுய நம்பிக்கை தன்னம்பிக்கையினால் மட்டுமே நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த இடத்துல நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா, முக்கால்வாசி நம்மளுடைய எஸ்பெஷலி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து ரூரல் உமனாக இருக்கட்டும், நம்மளுடைய கிராமத்தில் இருக்கிற உமனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு கனவுன்னு ஒன்று இருக்கும். எல்லோரும் மேரேஜ் வந்து கனவு எல்லாமே நம்ம போயிடும். ஒரு புதிய வாழ்க்கையை தேடி போகிறோமே தவிர நம்மளுடைய கோல்ஸ் நம்மளுடைய பேஷனை தேடி நம்ம போகிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன குழந்தை, குழந்தைக்கு அப்புறம் வந்து வீடு கார். ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் வாழ்க்கையாக வந்து எல்லாருமே ரெகுலர் வைஃப் இல்லை வாழ்க்கை அண்ட் இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ளேயே வந்து நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கு பேர் தான் ஸ்டீரியோ டைப். ஸோ அந்த ஸ்டீரியோ டைப்பை உடச்சி மேலே வரணும் அப்படின்ற ஒரு ஆவலில் நான் என்னுடைய கணவர்கிட்ட வந்து கேட்டேன், நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாகவே உறுதுணையாக இருந்தார். அவருடைய சப்போர்ட் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கவே முடியாது. அவரும் என்னுடைய மாமனார் மாமியார் என்னுடைய அப்பா அம்மா எல்லாருடைய உறுதுணையினால தான் இந்த இடத்துல என்னால் நிற்க முடிஞ்சுது. ஸோ மிஸ்ஸஸ் இந்தியா எர்த் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ரொம்பவே எனக்கு என்னுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நிறைய வந்து ஒரு மித் இருக்குது. அதாவது சவுத்துலேருந்து நார்த்துக்கு போனால் நார்த் இந்தியன்ஸ் வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க, அங்கே வாய்ப்புகள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலி அப்படி கிடையவே கிடையாது. நான் வந்து ஒரு தோல்விக்கு அப்புறம் இங்கே நான் ஒரு பேஜண்டில் ஒரு தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த நார்த்தை வந்து தேடி போனேன். என்னை வந்து ஆக்சுவலி அவங்க ரொம்ப வரவேற்றாங்க, என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. நான் ரொம்ப துவண்டிருந்த டைமில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் இருக்கோம், அவங்களுக்கு திறமையை வந்து நாங்கள் எப்போவுமே வந்து விடமாட்டோம், நீங்கள் வாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அவங்க தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் என்னை நம்பி அதுக்கப்புறம் வந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கும் அவங்களுடைய அந்த ஹோஸ்டிங்னு சொல்லலாம், அவ்வளோ அழகாக அவங்களுடைய வரவேற்பு இருந்தது. அங்கே வந்து மொத்தம் வந்து எனக்கு 8 to 10 rounds நடந்தது. ஸோ சாதாரணமாக இந்த இடத்துக்கு நான் வரலை. ஸோ இந்த 8 to 10 rounds எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து எங்களுடைய ஆப்டிடியூட் டெஸ்ட் நடந்தது. ஸோ இங்கிலீஷ் நாலேஜை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கிலீஷ் நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்தது, ஆனால் கம்யூனிகேஷன் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. பட் தென் நான் எப்படியோ ப்ராக்டிஸ் பண்ணி அந்த தாட் ப்ராசஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து ட்ரைனிங் எடுத்தேன். அந்த ட்ரைனிங் எனக்கு வந்து உதவுச்சு. ஸோ என்னோடய ட்ரைனிங் பார்த்திங்கன்னா நான் மும்பையில் எடுத்துக்கிட்டேன். அலிஷியா ரவுத் மேம் அண்ட் அஞ்சலி மேம், ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து ஃபுல்லாக மென்டராக இருந்து எனக்கு க்ரூம் பண்ணாங்க. அவங்க இப்போ வரைக்குமே எனக்கு வந்து க்ரூம் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தெம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1 இஸ் இன்ட்ரொடக்ஷன் ரவுண்ட். இன்ட்ரொடக்ஷன் ரவுண்டில் 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட்குள்ளே நான் யார், நான் எங்கேருந்து வந்திருக்கேன்றதை நான் சொல்லணும். ஸோ ரொம்ப அது அழகாக ரொம்ப எடுத்துகிட்டு போனாங்க. அந்த இடத்துல நான் வந்து ரொம்ப தைரியமாக ரொம்ப யூனோ பெருமிதமாக வந்து நான் நம்மளோட தமிழ்நாட்டை பற்றி அந்த இடத்துல நான் பேசினேன். ஸோ அந்த ஒரு யூனோ ரெக்கக்னிஷன்னு சொல்லுவாங்கள்ல, அதை அவங்க பாராட்டினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
நான் வாழ்க தமிழ்னு அந்த இடத்துல சொன்னப்போ எனக்குள்ளே இருந்த அந்த ஒரு பேட்ரியோட்டிசம் வந்து வெளில வந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரவுண்ட், நேஷ்னல் காஸ்டியூம் ரவுண்ட். ஸோ இந்த நேஷ்னல் காஸ்டியூம் ரவுண்டில் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சேன். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் பாரம்பரியமான மடிசார் தான் நான் கட்டியிருந்தேன். ஸோ அந்த மடிசார் எதற்காக, அந்த மடிசார்ன்ற ஒரு காஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மடிசார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. எவ்வளோ பேருக்கு அது தெரியும் தெரியல, நம்மளுடைய தமிழரோட ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மடிசார் சாரியிலேருந்தே வருது. ஸோ யூஸ்வலாக பிராமணர் சொல்லுவாங்க, மென்னும் சரி உமனும் சரி ரெண்டு பேருமே ஆண்களும் பெண்களும் வந்து ஒரே மாதிரி தான் சாரீ கட்டியிருப்பாங்க, அண்ட் அவங்களுடைய துணியும் இருக்கும். அதற்கு காரணம் வந்து பின்னாடி சயின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல நான் எடுத்துகிட்டு போனோடனே அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர் அந்த இடத்துல போய் காட்டினோடனே ஓ இப்படியும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆச்சரியப்பட்டாங்க. அந்த நேஷ்னல் காஸ்டியூம் ரவுண்டில் ஒரு சோஷியல் காஸ்டோட நான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சோஷியல் காஸ் இருக்குது. ஸோ அந்த சோஷியல் காஸை தாண்டி நம்ம எல்லோரும் ஒரு ஹியூமன், மனித நேயம் மனிதத்தனம்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்விரான்மெண்ட். ஸோ இந்த என்விரான்மெண்ட் பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். குளோபல் வார்மிங், நிறைய பேர் வந்து இந்த பொல்யூஷன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் தென் இந்த ஆர்கனைசேஷன் மெயினாகவே வந்து சோஷியல் காஸ் ஏதாவது இருக்கணும்னு சொன்ன ஒரு விஷயத்தப்போ நான் யோசித்த ஒரே விஷயம்தான், plant a tree, plant a life. Because மரம் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் அதோடய முக்கியத்துவம் தெரியும், திருப்பியும் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் அந்த ஒரு காசை எடுத்தேன். ஏன்னா நம்மளுடைய ஆக்சிஜன், நம்ம வாழ்கிறதுக்கான அந்த ஆக்சிஜனை கொடுக்கறது வந்து நம்மளுடைய இந்த ட்ரீஸ் அண்ட் இந்த பிளான்ஸ் தான். நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம், நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறோம், அதை பற்றி பேசுகிறோம், ஆனால் அதை செயலில் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ 100 மரங்கள் ஒரு மனிதன் கண்டிப்பாக வந்து அவனுடைய வாழ்நாளில் நடணும் அப்படின்றது தான் என்னுடைய சோஷியல் காஸாக இருந்தது. ஸோ அதுக்கும் பாராட்டு அங்கே கிடைச்சது. இப்போயும் நான் அதை வந்து சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு காரணம் என்னுடைய சோஷியல் காஸ், 100 மரங்கள் எல்லா மனிதனும் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுடைய வாழ்க்கை இதில் வந்து வளர்க்கணும் அப்படின்றது தான். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ரவுண்ட்ஸில் வந்து கவுண்ட் ரவுண்ட் இருந்தது அண்ட் டேலண்ட் ரவுண்ட் இருந்தது. ஸோ டேலண்ட் ரவுண்ட் அப்படின்ற பட்சத்தில், டேலண்ட் அப்படின்னாலே வந்து எல்லாரும் யோசிக்கிறது ஒரு மேரிட் உமன் என்ன டேலண்ட் இருக்கும், டான்ஸ் ஆடுவாங்க, கிளாசிக்கல் டான்ஸ், இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே போயிட்டு இருந்தது. அந்த இடத்துல நான் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தனித்துவமாக இருக்கணும், நம்மளுடைய தமிழர் பெருமையை அங்கே கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால சிலம்பம் வந்து கற்றுக்கிட்டு போனேன். இதுக்காக தான் கற்றுக்கிட்டேன் நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். 3 மாதமாக நான் இதை வந்து கற்றுக்கிட்டேன். என்னுடைய மாஸ்டர் கோபிநாத் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். என்னுடைய ஆசான் ஒரு நாளும் அவர் வந்து எனக்கு வந்து கொடுத்த புஷ், அவர் வந்து சொல்லி கொடுத்த விதம். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து குழந்தைகளை வந்து தான் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. பட் அப்படி கிடையவே கிடையாது. எந்த வயதினரும் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்குள்ளே கொண்டு வந்து எனக்கு தைரியம் கொடுத்து எனக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்த என்னுடைய ஆசானுக்கு நான் நன்றி சொல்லணும். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து தமிழர் பெருமையை வந்து அங்கே கொண்டு போகணும்ல. ஏன்ஷியன் ஆர்ட், தமிழ் ஆர்ட். ஆக்சுவலி நம்ம நிறைய படம் பார்த்தோம், சூர்யாவோட படம் வந்து போதி தர்மர் படத்தில் நம்ம இங்கிருந்து எடுத்துகிட்டு போன ஒரு பழக்கங்கள் நிறைய பற்றி நம்ம பார்த்தோம். அதே பழக்கம் தான் நம்மளுடைய இந்த சிலம்பம். ஸோ சிலம்பம் தான் அடிவேறு ஃபார் வார் அண்ட் தற்காப்பு கலை. ஒரு பெண்ணுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் எவ்வளோ முக்கியம், அந்த ஒரு விஷயத்த நான் அந்த இடத்துல போய் எடுத்து வச்சேன். எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டினாங்க. அண்ட் நிறைய பேருக்கு சிலம்பம்னா என்னன்னு தெரியல. நான் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து கேட்டாங்க, நீங்கள் பண்ணீங்களே இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவேர்னஸ் கம்மியாக இருக்குது நம்மளுடைய தமிழரோட பெருமை வந்து இன்னும் வந்து இந்தியாவுக்குள்ளேயே வந்து அவேர்னஸ் இல்லைன்றதை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அட் த சேம் டைம் நான் அந்த இடத்துல நின்று அதோட அவேர்னஸ் கொடுக்குறேன்னு நினச்சது வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய ஜேர்னி இருந்தது. நான் நினச்சிருக்கலாம் அது என்ன பியூட்டி கான்டெஸ்ட் தானே, எதுக்கு வந்து இந்த பியூட்டி கான்டெஸ்ட்டை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. இது பியூட்டி வித் அ பர்பஸ், பியூட்டி வித் அ டேலண்ட்ன்றது தான் பேஜண்ட்ரி. இது வந்து மாடலிங் கிடையாது. பிகாஸ் பேஜண்ட்ரி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மாடலிங். எல்லாருக்கும் வந்து ஒரு தவறான ஒரு எண்ணம் என்னென்னா மாடலிங் தான் பேஜண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. பேஜண்ட்ரி அப்படின்றது உங்களுடைய புற அழகை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அக அழகையும் சேர்த்து தான் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன டேலண்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து க்வெஸ்சன்ஸ் நிறைய கேட்பாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வந்து வெளில கொண்டு வருவாங்க. ஃப்ராங்க்லி டெல்லிங், இந்த 6 மாதமாக
வருஷமாக இந்த பேஜன்ட்ரியில் நான் இருந்தேன், என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இவ்வளோ நேரம் நான் வந்து யூனோ மிஸ்டேக்கே இல்லாமல் தைரியமாக பேசுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 6 மாதம் வந்து கொடுத்த எனக்கு ட்ரைனிங்னால் மட்டும்தான். பேஜன்ட்ரி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு, ரொம்பவே மாறியிருக்கேன் நான். என்னுடைய த வே ஐ ஸ்பீக், ஸோ நான் பேசுகிறதா இருக்கட்டும், நான் நிற்கிறதா இருக்கட்டும், என்னுடைய பொசிஷனாக இருக்கட்டும், என்னுடைய கூட இருக்கிறவங்கக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் தெரியுது. ஸோ ஃபேஷன் பியூட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து அதை தவறாக நினச்சிட்ருக்கீங்க, பட் தென் அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் அதை முன்னே எடுத்துகிட்டு வந்து இது எல்லாருமே வந்து கலந்துக்கணும், உங்களுடைய அடையாளம் இதில் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே, ஸோ மிஸ்ஸஸ் இந்தியா அர்த் டெஃபினெட்லி ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது, பிகாஸ் வெவ்வேறு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஆல் ஓவர் இந்தியா அப்படின்ற பட்சத்தில். ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ஒரு டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், பேசுகிறதுல இருக்கட்டும், அவங்க கூட வந்து நடக்கிற அந்த ஸ்டைல், இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய தமிழர்தில் நான் இங்கே நேஷ்னல் லெவலில் போனதுக்கும் நம்ம ரீஜினல் லெவலில் போனதுக்குமே வந்து நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. ஸோ அது தடைகளை தாண்டி வர்றது தானே ஹோல் திங் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். டெஃபினெட்லி வந்து ஒரு யூனோ இங்கே சவுத்துலேருந்து நம்ம அங்கே போய் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம்தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்ததே தவிர எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மேபி அவங்க என்ன வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஹோஸ்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி கணவருடைய சப்போர்ட்டு தான் முதல்ல இருந்து இருந்தது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி. ஸோ அவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் இந்த மிஸ்ஸஸ் இந்தியா அர்த்தை எஸ்பெஷலி வந்து வின் பண்ணியிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா கூட வந்து ஒரு ஆள் வரணும் அப்படின்ற மாதிரி, பிகாஸ் இங்கேருந்து நம்ம அங்கே போகிறோம். ரைட் ஃப்ரம் த பிகினிங் எல்லாமே எனக்கு வந்து எடுத்து வச்சதுலேருந்து, எனக்கு ஞாபகப்படுத்துறதுலேருந்து, எனக்கு வந்து க்ரியேட்டிவாக வந்து யோசித்ததுலேருந்து எல்லாத்தையுமே வந்து எனக்கு கைட் பண்ணது அவர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வித்தவுட் ஹிம் ஆக்சுவலி ஐ எம் நத்திங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி நான் மட்டும்தான் போயிருந்தேன். ஒரு ஒரு ஸ்டேட்லேருந்தும் ஆக்சுவலி ஒருத்தவங்க ரெண்டு பேர் அப்படி தான் எடுத்திருந்தாங்க. தமிழர் யாரும் ஏன் வரலை முன் வரலைன்னு எனக்கு தெரியல, பட் தமிழ்நாட்டில் நான் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். என்னுடைய எய்ம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகை நான் வந்து என்னுடைய நெஞ்சில் நான் வந்து பெருமையாக எடுத்துகிட்டு வேர்ல்டில் போய் ரெப்ரசன்ட் பண்ணணுன்ற ஒரு கனவை நோக்கி தான் நான் அங்கே போயிருந்தேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 75% உமன் மேரிட் உமன் வந்து அவங்களுடைய வட்டத்திலேருந்து வெளியில் வர்றது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இப்போது நான் நிறைய வந்து ஆண்டர்ப்ரினர்ஸ் பார்க்குறேன். ரீசெண்டாக நிறைய ஆண்டர்ப்ரினர்ஸ் அவங்க வந்து பேஷனை நோக்கி, அவங்களுடைய தனித்துவம்ன்ற ஒரு விஷயத்தை நோக்கி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நானும் சம்பாதிக்கணும்னு சொல்லி வெளில வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ திங்க் இந்த ஒரு விஷயத்தில் அடுத்த ஸ்டெப்பு எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் கோ டு அ ரூரல் பிளேஸ். ஸோ நான் டவுன் சவுத் தேனி மாவட்டத்துலேருந்து இந்த சைட்லேருந்து வந்திருக்கனால ஒரு ஒரு தென் மாவட்டத்துக்கும் போய் நான் போயிட்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய எஜுகேஷன்லேயே இல்லாத ஒரு விஷயம், ஆனால் அதுதான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை பாடமாக இருக்க போகுது. ஸோ அந்த வாழ்க்கை பாடத்தை நான் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மேல போக முடியுமா அப்படின்றது முதல் தடை நம்ம மட்டும்தான். ஓகே, ஸோ அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவளை பற்றி இவ இதுக்கு மேலே பண்ண போகிறா, இவளுக்கு இதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஓகே, அப்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம், சூப்பர், வி வான் இட். செகண்ட் போகும்போது ஒரு பெரிய ஃபெயிலியராக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபெயிலியரில் தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கும், அவள் கூட உறுதுணையாக அந்த ஒரு டிஃபிகல்ட்டி டைமில் நான் கூட இருக்கணும். மற்ற வெட்டியில் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, கஷ்டத்தில் இருக்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ அந்த டிஃபிகல்ட்டியில் இருக்கும் போது தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், ஓகே இவளுக்கு இவ்வளோ திறமை இருக்குது, இதை விட பெட்டராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் கிடைக்கல அப்படின்னும் போது தான் எங்களுக்கு இந்த மிஸ்ஸஸ் இந்தியா அர்த் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஃபெயிலியரில் எவ்வளோ இடிஞ்சு போயிட்டோம் அப்படின்னும் போது
எக்காரணத்து கொண்டும் ஒரு செகண்ட் கூட அவங்க இருக்கும் போது அவங்க அம்மாவையோ ஃபேமிலியோ யாரையுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருமே நினைப்போம் என்னோடய அம்மா இருந்தால் நல்லா பார்த்துருப்பாங்க, இல்லை என்னோடய கூட பிறந்தவங்க இருந்தால் நல்லா பார்த்துப்பாங்க, ஸோ ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ இங்கேருந்து கிளம்பி போகும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எக்காரணத்துக்கு ஒன்று ஒரு செகண்ட் கூட அவள் வந்து தன் ஃபேமிலியை மிஸ் பண்ணக்கூடாது, எக்காரணத்துக்கு ஒன்று நான் எங்கள் அம்மா இல்லையா அப்படின்னு எதுவும் யோசிக்கக்கூடாது. அதுக்காக மட்டுமே சார் பற்றி அவங்க கூடயே ஃபுல்லாக இருந்தேன். ஓகே, சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே அவள் பேக்கிங்லேருந்து என்ன பேக் பண்ணா எனக்கு தெரியும். ஏன்னா இருக்கானது கூட அவள் ஓகே காத்தால போகணுமா இந்த ஷூட்டாக இந்த 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 இதில் வாக் பண்ண போகிறாளா, அதுக்கு வேண்டிய பொருள்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். ஏன்னா அவளுக்கு ஒரு செகண்ட் கூட இது காணும் இதை எடுத்து வைக்கலையா அப்படின்றது அம்மா இருந்தால் வச்சுருப்பாங்களே அதெல்லாம் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட இருந்தேன். ஈவெண்ட் ஆனால் மூணு நாள் நடந்தது. ஸோ மூணு நாள் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 ஆரம்பித்து நைட்டு 12:30 வரைக்கும் ஈவெண்ட் நடக்கும். ஸோ அந்த மூணு நாளை தாண்டி லாஸ்ட் டே வந்து ஈவினிங் 6:00 தான் வந்து எங்களுடைய பேஜன்ட்ரியோட அந்த வாக் ஆரம்பிச்சிது. ஸோ அவங்களுடைய மார்க் சிஸ்டமே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க இதுக்கு இவ்வளோதான் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக எங்கேயுமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தனால எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. ஓகே இதில் நான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த இடத்துல வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். தட்ஸ் ஹவு ஐ திங்க் நான் என்னுடைய வின்னிங்க்கு காரணம் இவங்களுடைய டிரான்ஸ்பரன்சி அண்ட் புரோட்டோகால்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.